ஒரு மலையோர கிராமம் இந்த கிராமத்தில் ஒரு கூலி தொழிலாளி வயசானவர் ரொம்ப அப்பாவி குடும்பஸ்தன் அவர் வேலையே தினமும் அவர் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நடந்து போய் கல் உடைப்பார் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கூலி தொழிலாளி கல் உடைச்சி அதில் வர்ற காசை வச்சு தன்னுடைய குடும்பம் ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க அவங்களெல்லாம் வளர்த்துறாரு இப்படிப்பட்ட ஏழையானவர் அவர்கிட்ட ஒரு கழுதை இருக்குது அந்த கழுதையை தினமும் காலையில் அவர் வேலைக்கு போகும்போது கூட்டிகிட்டு போவார் அதில் அவருடைய கடப்பாறை சாப்பாடு மீதி அந்த கல் உடைக்கிறதுக்கான டூல்ஸு இதையெல்லாம் ஏற்றி வயதும் கழுதையும் வயசான கழுதை அதை வீட்டிலருந்து கூட்டிகிட்டு போவார் அவர் வேலை செய்யும்போது பக்கத்துலேயே கொஞ்சம் புல் இருக்கிற இடமா பார்த்து அவர் கட்டிடுவார் சாயந்தரம் வரைக்கும் அந்த கழுதை அங்கே இருக்கும் ரொம்ப சாயந்தரம் வீட்டுக்கு போகும்போது கழுதையை கூட்டிகிட்டு போவார் இதுதான் அவருடைய தினசரி வாழ்க்கை ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனதில்லை எந்த அதிகமான அறிவு உலக அறிவு அவருக்கு கிடையாது அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த கல்லை உடைக்கிற வேலை சின்ன வயசுலேருந்து அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் மத்தியான நேரத்தில் கல்லை உடைச்சிகிட்டு இருக்கும்போது அந்த பாறைக்கு நடுவில் சின்ன சின்ன ஷைனிங்கான கல் அது உடஞ்சி உழுகுது அவரும் கையில் எடுத்து பார்க்குறாரு என்னது ஒரே கண்ணாடி மாதிரி நல்லா ஷைனிங்காக இருக்குது என்ன கல்லுன்னு தெரியல ஒரு வேளை கண்ணாடியாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு அந்த நாலஞ்சு கல் இருக்குது அதை எடுத்து அவர்கிட்ட சின்ன கயிறு இருக்குது ஒரு மாலை மாதிரி கட்டி அது கழுதை எங்கே வைக்கிறதுன்னு தெரியல கழுதை கழுத்தில் மாட்டி விட்டுறாரு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்ட்டு இந்த கழுதையும் கழுத்தில் இதை மாட்டிக்கிட்டு அந்த பக்கத்துலேயே புல்லை மேய்ஞ்சிட்டு நின்றுட்டுருக்கு இதெல்லாம் ரோட்டோரமாகவே அவர் கல்லை உடைச்சிட்டு இருக்காரு கழுதையும் ரோட்டோரமாகவே நின்றுட்டுருக்கு அப்படி இருக்கும் பொழுது அது வழியாக ஒரு வைர வியாபாரி மாட்டு வண்டியில் வந்துக்கிட்டு இருக்கார் அவர் தூரத்துலேருந்து பார்க்கும்போதே இந்த கழுத கழுத்தில் ஏதோ சைனிங்காக மின்னிக்கிட்டு இருக்குதே அப்படின்னு பார்க்குறாரு பக்கத்தில் வர வர அவர் பல வருஷமாக இந்த வைர வியாபாரம் செஞ்சதுனால தூரத்திலிருந்தே இருந்தே இது விலை உயர்ந்த வைரம் ரொம்ப அதிகமான விலை உயர்ந்த வைரம் போய் எதுக்கு கழுத காலத்தில் மாட்டிருக்கிறாங்க யார் இப்படி மாட்டினாதுன்னு பார்த்தா பக்கத்தில் ஒருத்தர் கல் உடைச்சிக்கிட்டு இருக்காரு அவருக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு இந்த வயசான கல் உடைக்கிறவருக்கு இதனுடைய மதிப்பு தெரியலை எங்கேயோ அவர் க கண்டு எடுத்திருக்காரு இந்த பாறைக்கு நடுவுல இருந்திருக்கலாம் அதுதான் மாட்டியிருக்கிறாரு கழுதை கழுத்தில் மாட்டிருக்கிறாருன்ட்டு கொஞ்சம் வண்டியை நிறுத்த சொல்லி கீழே இறங்கி அவர் பக்கத்தில் வர்றார் ஏங்க எனக்கு இந்த கழுதை உங்களுதா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் ஆமாம் என் கழுது தான் என்ன இப்போ அப்படின்னு கேட்குறாரு இல்லை எனக்கு அர்ஜெண்ட்டாக ஒரு வேலைக்காக கழுதை தேவைப்படுது இந்த கழுதை நீங்கள் விலைக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு இல்லை இல்லை அதெல்லாம் கொடுக்க முடியாது எனக்கு இந்த கழுதை வேணும் அப்படின்றார் இல்லையா ரொம்ப அர்ஜென்ட்டு நீங்கள் எவ்வளோ விலை கேட்டாலும் நான் கொடுக்குறேன் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு கேட்டோன்னே அவர் எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாரு ஒரு இருபதாயிரம் ரூபா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார் உடனே அவருக்கு ஷாக் ஆகிடுது இருபதாயிரம் கொடுக்குறீங்களா அவர் உள்ளே நினச்சிக்கிறாரு இந்த கழுதையே பத்தாயிரம் தான் போகும் அது வயசான கழுத எப்போ சாகும்னு தெரியாது இதுக்கு போய் இருபதாயிரம் கொடுக்குறான்னு சொல்கிறானே இவரே முட்டாளாக இருப்பானோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி சரி எடுத்துகிட்டு போங்க அப்படின்றார் அவர் இந்த கழுதையை கை தவிர்த்து இந்த மாட்டு வண்டியிலே கட்டி கூட்டிகிட்டு போகிறார் இவருக்கு ஒரே சந்தோஷம் இருபதாயிரத்துக்கு எவனுமே இந்த கழுதையை வாங்க மாட்டான் இவ்வளோ முட்டாளாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நல்ல நாளாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவர் கல்லோடைக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கார் இந்த வைர வியாபாரி கழுதையும் அது கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த விலை உயர்ந்த வைரத்தையும் சேர்த்தி கூட்டிகிட்டு போகிறார் ஒரு கிலோமீட்டர் முன்னாடி போயிட்டு அந்த கழுதை கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்லை மட்டும் எடுத்துக்கிட்டு திரும்ப கழுதையை விரட்டி விட்டுறாரு அந்த கழுதை திரும்பவும் அந்த கல்லோடைக்கிறவர் பக்கத்துலேயே வந்துடுது கல்லோடைக்கிறவருக்கு இன்னொரு ஷாக்கு என்ன இருபதாயிரம் ரூபா கொடுத்து கழுதையை வாங்கிட்டு போனால் திருப்பி அந்த கழுதையை வேற விட்டுட்டு போயிருக்கிறான் ஒருவேளை இவன் பைத்தியமாக இருப்பானோ இன்றைக்கி நமக்கு டபுள் சந்தோஷம் டபுள் லக்கு இருபதாயிரம் கிடச்சிச்சு கழுதையும் திருப்பி கிடச்சிருச்சு என்ன ஒரு நல்ல நாள் அப்படின்னு ஆனந்தமாக இருக்கிறார் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு போய் சந்தோஷமா இருக்க வேண்டி அப்படின்னு திரும்பி வீட்டுக்கு போகிறார் இந்த பாவப்பட்ட ஏழையான கல்லுடைக்கிறவருக்கு அவருக்கு கிடைச்ச அந்த கல்லினுடைய மதிப்பு தெரியல அது என்னன்னே தெரியலை அதனால் பல லட்சம் மதிப்புள்ள அந்த வைரக்கல்லை ஏதோ ஒரு கண்ணாடின்னு நினச்சி இழந்துட்டார் மிகப்பெரிய நஷ்டம் அதனுடைய மதிப்பு மட்டும் அவருக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இனிமேல் அவர் வேலையே செய்ய தேவையில்லை தன்னுடைய குழந்தைகளை நல்ல விதமாக படிக்க வச்சிருக்கலாம் நல்ல ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்கலாம் எல்லா கஷ்டமும் அவருக்கு தீர்ந்திருக்கும் தங்கிட்ட இருந்த பொருள் தங்கிட்ட தனக்கு கிடைச்ச பொருள் தங்கிட்ட இருந்த பொருளை மதிப்பு தெரியாத ஒரே காரணத்தினால அவர் மிகப்பெரிய நஷ்டத்துக்கு ஆளானார் அந்த நஷ்டமே நடந்ததே தெரியாத அளவுக்கு அவருக்கு அறியாமை தனக்கு ஒரு நஷ்டம் நடந்திருக்குதுன்னே தெரியாமல் ஏதோ இருபதாயிரம் ரூபாய் கிடச்சிதுன்னு சந்தோஷப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் அவ்வளோ பெரிய முட்டாள்தனமான ஒரு வாழ்க்கையை இருக்கார் ஏன்னா அறியாமை தன்கிட்ட இருந்ததனுடைய பொருள் தன்கிட்ட இருந்த விலை மதிப்பில்லாத பொருள் அதுக்கு மதிப்பு தெரியலை இந்த மாதிரி தான் நம்மக்கிட்ட ஆத்மா பிரம்மம் பூரண பொருள் ஆனந்தமே ஸ்வரூபமான நம்மளுடைய உண்மை நிலை நம்மக்கிட்ட எப்பவுமே இந்த கழுத கழுத்தில் மாலை மாதிரி எப்பவுமே வெட்ட வெளியில் இருபத்தி நாலு மணி நேரமும் பிரகாசித்து பிரகாசிச்சிட்ருக்கு ஆயிரம் கோடி சூரியன் மாதிரி பிரகாசத்தோட சுய பிரகாசத்தோட சுயம்புவாக எப்பவுமே ஜொலிச்சு கொண்டிருக்கக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரமும் வெட்ட வெளியில் இருக்குது எப்போ வேணுமோ அதை நாம் ஆக்சஸ் பண்ணலாம் எப்ப வேணுமோ நான் ஆத்மாவாக இருந்து இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் ஆத்மாவாக பார்க்கலாம் அப்படி இருக்கும் பொழுது இதனுடைய மதிப்பு தெரியாததுனால உருவமற்ற நான் ஏதும் எந்த ரூபமும் இல்லாத எந்த கேரக்டரைசேஷனும் இல்லாத எந்த கேரக்டரிஸ்டிக்ஸும் இல்லாத இந்த மொமெண்ட்டில் நான் உடம்பாகவோ மனமாகவோ அகங்காரமாகவோ இல்லாமல் எதுவாகவும் இல்லாமல் நான் இருந்தேன் அப்படின்னா எந்த ரோலாகவும் எந்த உடலாகவும் மனமாகவும் இல்லாமல் இப்ப இந்த நிமிஷத்துல இந்த செகண்ட்ல நான் வெறும் இருப்பாக இருந்தேன் என்றால் அதுதான் ஆத்மா பூரணம் தினசரி ஆழ்நிலை தூக்கத்தில் உடம்பு இல்லாமல் மனம் இல்லாம அகங்காரம் இல்லாமல் நாம் அதை தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம் பூரணமா இருக்கிறோம் நிம்மதியா இருக்கிறோம் ஆனந்தமா இருக்கிறோம் எந்த குறையுமே இல்லாம இருக்கிறோம் ஆனா அந்த நிலைக்கு நாம் ஒரு மதிப்பே கொடுக்கறதில்ல அது என்னன்னே நமக்கு தெரியல நம்மகிட்ட இருந்தும் இதுதான் பிரம்மம் இதுதான் இதிலிருந்து தான் இந்த என்டையர் பிரபஞ்சமும் உருவாகி மறையுது இதுதான் பிரபஞ்சமாக இருக்குது இதுதான் எல்லாத்துக்கும் மூலமானது இதில் தான் ஆனந்தம் இருக்குது இதுதான் ஆனந்த ஸ்வரூபம் நம்மளுடைய உண்மை நிலை இதுதான் எல்லா உயிர்களும் தேடக்கூடிய ஆனந்தம் இங்கே இருக்குது இதுதான் ஆனந்தத்தினுடைய சோர்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியல நம்மகிட்ட இருந்துமே இதுதான் பிரம்மம் நமக்கு தெரியல எல்லார் காலத்துலையும் இது இருக்குது எல்லார்கிட்டேயும் இருக்குது ஆனால் இது வைரம் தெரியல விலை மதிப்புள்ளா இல்லாத ஒரு இருப்பு அழிவே இல்லாத ஒரு இருப்பு பிறப்பிறப்பில்லாத இல்லாத ஒரு இருப்பு இது நான் அப்படின்னு தெரியல என்னுடைய சொத்து இது என்கிட்ட இருக்குது அதனுடைய மதிப்பு தெரியலை நான் ஆத்மா நான் அழிவில்லாத ஆத்மான்னு தெரிஞ்சா இந்த சொத்து எங்கிட்டிருக்கிறது தெரிஞ்சா இதுதான் ஆனந்த சுரூபம் தெரிஞ்சிருந்தா நான் அளவில்லாத ஆனந்தத்தோடு வாழ்ந்திருப்பனே நான் ஆத்மா நான் பிரம்மம் எனக்கு அளவே முடிவே கிடையாது இறப்பே கிடையாது இதுதான் எல்லாமும் இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தா எங்கிட்டிருக்கிற பொருள் அது கரெக்டாக தெளிவான அறிவு அதை பற்றின தெளிவான அறிவு எங்கிட்டிருக்கிற பொருளுடைய தெளிவான அறிவு எங்கிட்ட இருந்துருந்துச்சுன்னா இங்கேயே நான் சுகத்தை அனுபவிச்சுட்டு இருந்திருப்பனே இதுவாக நான் இருந்திருந்தா அளவில்லாத ஒரு டைமென்ஷன் எனக்கு இருக்கும்போது அது கூட நான் அடையாளப்படுத்தி கொண்டு அதுவாக நான் இருக்கும்போது பூரணமாக நிம்மதியாக ஒரு கிராண்டாக நான் வாழ்ந்திருக்கலாமே ரிலாக்ஸ்டாக வாழ்ந்திருக்கலாமே இந்த அறிவு இல்லாததுனால எங்கிட்டிருக்கிற பொருளை பற்றியே எனக்கு தெளிவான அறிவு இல்லாததுனால நான் வெளியில் சுகத்துக்காக பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன் அரை மணி நேரம் சுகம் ஒரு மணி நேரம் சுகம் நாலு மாத சுகம் எங்கிட்டிருக்கிற பொருள் அளவில்லாத ஆனந்தத்தை கொடுப்பது அழிவில்லாத ஆனந்தத்தை கொடுப்பது ஏன்னா அதனுடைய சுரூபமே நிறைவு பூரணம் ஆனந்தம் அதனுடைய ஃப்ராக்ரன்ஸே ஆனந்தம் அதை விட்டுட்டு எங்கிட்டிருக்கிற பொருளை விட்டுட்டு ஏன்னா அதனுடைய மதிப்பு எனக்கு தெரியல யாரும் எனக்கு சொல்லி கொடுக்கல அதனால் நான் சுகத்துக்காக வெளியில் இருக்கேன் உடல் மூலமாகவும் மனம் மூலமாகவும் அகங்காரத்தின் மூலமாகவும் காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் இந்த வேகா வேகாத வெயில் அவர் கல் உடைக்கிற மாதிரி நான் காலையிலிருந்து ஜென்ம ஜென்மமாக வாழ்க்கை முழுவதும் கல் உடைச்சிக்கிட்டு இருக்கேன் எதுக்காக எல்லாரும் உடைக்கிறாங்க சுகத்துக்காக அந்த சுகம் ஏற்கனவே அவங்ககிட்ட அளவில்லாமல் இருக்குது கழுத காலத்தில் மாலையாக தொங்கிக்கிட்டு இருக்குது அதனுடைய சரியான அறிவு இருந்திருந்தால் அவர் கோடீஸ்வரனாக வாழ்ந்துருக்கலாம் இப்போ அந்த கழுதை வச்சிருக்கிறவர் கல்லுடைக்கிறவருக்கு யாராவது யாராவது சொல்லியிருந்தாங்கன்னாப்பா இது வயிற கல் இது கோடிக்கணக்கில் வில போகும் இதனுடைய உண்மையான விலை பல கோடியை தாண்டும் அதனால் நீ இதை விற்று அதில் வர்ற காசை வச்சு நீ இனிமேல் எந்த வேலையும் செய்ய வேண்டாம் சந்தோஷமாக இருன்னு யாராவது சொல்லியிருந்தா அவருக்கு நம்பிக்கை வர்ற மாதிரி சொல்லியிருந்தா அது அவருக்கு சரியாக போய் சேர்ந்துருந்தால் அவர் சந்தோஷத்தமாக சந்தோஷமாக வாழ்ந்துருப்பார் தெரிஞ்சதுக்கு அப்புறமா யாராவது அந்த வழியில் வந்து இதே மாதிரி வைர வியாபாரி வந்து அவர் இந்த கழுதையை கேட்டிருந்தா அவர் நீங்கள் கழுதையை வேணால் கூட்டிகிட்டு போங்க ஆனால் இந்த கல்லெல்லாம் கொடுக்க முடியாது ஏன்னால் இது விலை உயர்ந்த கல் கோடிக்கணக்கில் விலை போகக்கூடியது என்னையெல்லாம் ஏமாற்ற முடியாது எனக்கு தான் ஒருத்தர் சொல்லிட்டு போனார் இது விலை உயர்ந்த கல்ன்னு சரியான அறிவு இருந்திருந்தா அவர் பத்தாயிரத்துக்கும் இருபதாயிரத்துக்கும் இந்த விலை உயர்ந்த கல்லை கொடுத்திருக்க மாட்டார் இந்த அதே மாதிரி நமக்கு யாராவது குருவோ சாஸ்திர பிரமாணமோ நமக்கு சொல்லி இருக்கணும் நம்மளுடைய உண்மையான சுரூபம் ஆத்மா அழிவில்லாதது ஆனந்த சுரூபம் அதுதான் நான் எங்கிட்டயே ஒரு சொத்து இருக்குது அதை விட்டுட்டு நான் வெளிய தேட தேவையில்லைன்னு எங்கிட்ட இருக்கிறத அதனுடைய மதிப்பை காட்டி கொடுக்குது ஏற்கனவே இருக்கிறது புதுசா ஒன்றும் வர வைக்கல ஏற்கனவே என்கிட்ட அதனுடைய மதிப்பு அளவில்லாதது பூரணமானது ஆனந்த மயமானது அப்படின்னு ஒரு குரு என்கிட்ட இருக்கிறதே அதுக்கு சரியான அறிவை கொடுக்கிறார் அதுக்கப்புறமா யாராவது வந்து நீங்க நான் பிரம்மமா இருந்து ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும்போது குரு வாக்கியத்தை கேட்டு வேதாந்தத்தை கேட்டு சத்சங்கத்தை கேட்டு நான் பிரம்மம் என்னுடைய விலை மதிப்பில்லாத அழிவில்லாத டைமென்ஷன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுவாக நான் இருந்துக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது வெளியிலிருந்து நீங்கள் ஏதாவதோ உங்களை கற்பனை பண்ணிக்கிங்க நான் உங்களுக்கு பேரு புகழெலாம் கொடுக்குறேன் இந்த சந்தோஷத்தை அனுபவிங்க அந்த சந்தோஷத்தை அனுபவிங்கன்னு இந்த வைர வியாபாரி கழுதையை விலைக்கு கேட்குறார் அந்த வைரக்கல்லோட சேர்த்து யாராவது கேட்டால் அவர் கொடுப்பாரா அறிவு இருக்கக்கூடிய அந்த கல் உடைக்கிற ஒரு அறிவு வந்துருச்சு அவருக்கு இது வைரக்கல்னு அவர் கொடுப்பாருன்னா கொடுக்க மாட்டார் தெரிஞ்சிருச்சு அவருக்கு அந்த மாதிரி ஞானிகளுக்கு தெரிஞ்சிருச்சு தன்னுடைய சொரூபம் அளவில்லாத ஆனந்தம் இதை எதுக்காகவும் விட்டு கொடுக்கூடாது என்ன பேரு புகழ் கிடைக்கும் அது கிடைக்கும் இது கிடைக்கும்ங்கிறதுக்காக தன்னிலை இழக்க முடியாது ஏன்னா இது அளவில்லாத பொருள் அழிவில்லாத ஆனந்தத்தை கொடுக்க முடியும் இதை எதுக்காகவும் அளவு வைக்க முடியாது இந்த மாய உலகத்தில் என்ன வேணாலும் கொடுக்கலாம் எந்த உலகத்தில் என்ன பதவி வேணாலும் கிடைக்கலாம் எப்படிப்பட்ட பேர்புகள் வேணாலும் கிடைக்கலாம் எப்படிப்பட்ட புல நின்பமாகவும் இருக்கலாம் அதுக்காக அந்த சில்ற காசுக்காக இந்த வைரக்கல்ல கொடுக்க முடியாது தன்னிலையை இழந்து நான் ஆத்மா அப்படிங்கிறத இழந்து அதை மறந்து வேற எதை அனுபவிச்சாலும் அது முட்டாள்தனமானது இருபதாயிரம் ரூபாய் வாங்கிட்டு இந்த வைரக்கல்ல கொடுக்கறது முட்டாள்தனமானது சும்மா இந்த சிற்றின்பம் கொஞ்ச நேரத்துக்கு இருந்து மறையக்கூடிய இந்த சிற்றின்பத்துக்காக தன்னிலையே இழக்கிறது என்னுடைய உண்மை சுரூபத்தை விட்டுட்டு இந்த சிற்றின்பத்துக்காக வெளியே தேடி அலைகிறது இது முட்டாள்தனம் அப்படி அலைஞ்சிட்டு எத்தனை கோடி மக்கள் தன்னிலை தன்னுடைய ஆனந்தம் உண்மையான இந்த பிரம்மத்தினுடைய நிறைவு அதை விட்டுட்டு வெளியில் எதையோ இருக்குதுன்னு தேடி ஓடுறாங்க அப்படி ஓடி ஏதோ அவங்களுக்கு கிடைக்குது ஏதோ ஒரு கோடிக்கணக்கில் ஏதோ காசு வந்துடுது பேரு புகழ் வந்துடுது எதையோ படிச்சுட்டாங்க அறிவு வந்துடுது எப்படி அவருக்கு வந்து இந்த இருபதாயிரம் ரூபாய் காசு வந்தோன்னே அவர் சந்தோஷமாயிட்டார் அட எனக்கு இன்னைக்கு டபுள் சந்தோஷம் காசு வந்துருச்சு கழுதையும் வந்துருச்சு ஆனால் அவருக்கு தெரியல விலை உயர்ந்த பொருளை இழந்துட்டார் அந்த மாதிரி இங்கே அஞ்ஞானிகள் எல்லாம் தன்னுடைய உண்மை நிலையை விட்டுட்டு நான் பரபிரம்மம் நிறைவானவன் அளவில்லாத ஆனந்தம் எனக்கு அழிவே கிடையாது அப்படிங்கிற தன்னுடைய சுரூபத்தையே விட்டுட்டு ஏதோ எனக்கு உலகத்தில் கிடச்சிருச்சு எனக்கு வேலை கிடைச்சிருச்சு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு குழந்த பிறந்துருச்சு எனக்கு வியாபாரத்தில் வந்து நிறைய லாபம் வந்துருச்சு எனக்கு லாட்ரியில் காசு வந்துருச்சு என் பிரச்சனை சரியாயிருச்சின்னு இந்த சில்ற காசுக்கு இந்த இருபதாயிரம் ரூபாய் பணம் கிடைச்சதுக்கு சந்தோஷப்பட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெரியல ஆத்மாவை விட்டுட்டாங்க ஆத்மானந்தத்தை அது மேல கவனம் இல்லாததுனால அதுக்கு மதிப்பு கொடுக்காதனால அவங்களுடைய கவனம் எல்லாம் இந்த சில்ற காசு சின்ன சின்ன சந்தோஷம் சிற்றின்பத்தை நாடிட்டு இருக்காங்க பேரின்பத்தை விட்டுட்டாங்க விலை மதிப்பு இல்லாத இந்த பேரின்பத்தை விட்டு சிற்றின்பத்துக்கு பின்னாடி போயிட்டு இருக்காங்க அப்ப இது மிகப்பெரிய முட்டாள்தனம் ஆனால் நான் முட்டாளாக இருக்கிறேனே தெரியல அந்த பாவப்பட்ட கல்லுடைக்கிறவருக்கு நான் ஏமாந்துட்டேன்னே தெரியலை அப்போ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சரியான தன்னை பற்றிய சரியான அறிவு நான் ஆத்மான்னு தெரியாமல் இருக்கிறவங்க எல்லாருமே முட்டாள்கள் தான் ஆத்மா நான் அப்படின்னு தெரியாதவங்க அதனுடைய மதிப்பு தெரியாதவர்கள் எல்லாருமே முட்டாள்கள் தான் நான் முட்டாளாக இருக்கிறனே தெரியாமல் இருக்கக்கூடிய முட்டாள்கள் நான் மிகப்பெரிய நஷ்டத்தை அடைந்திருக்கிறேன் ஆத்ம நஷ்டம் நடந்திருக்குதுனே தெரியாம இருக்கக்கூடிய முட்டாள்கள் இப்ப இந்த எப்படி இந்த வைர வியாபாரி இந்த உடைக்கிறவரை ஏமாத்தி அந்த வைரத்தை வாங்கிட்டு போயிட்டார் அந்த மாதிரி இந்த புலன்கள் இந்த உலக விஷயங்கள் இந்த மாயை ஆத்மாவில் இருக்க விடாம நான் ஆத்மாவாக இருக்க விடாம இந்த ஆத்மாவை திருடிட்டு போற மாதிரி என்னுடைய கவனத்தை ஆத்மாவிலிருந்து சிதறடிச்சு என்கிட்ட எதுவோ கொடுக்குது நீ அதுவாய்க்க இதுவாய்க்க டாக்டர் ஆயிரு இன்ஜினியர் ஆயிரு மனுஷனாயிரு அழகானவன் நல்லவன் வல்லவன் அப்படின்னு ஏதோ ஒரு பேர் சொல்லி நான் ஆத்மா அப்படின்னு இருக்கிறத விட்டுட்டு என்னை எதுவோ அதுவாயிரு இதுவாயிருன்னு சொல்லி என்னை கவனத்தை சிதறடிச்சு எனக்கு நஷ்டத்தை உண்டாக்கியது ஏதோ ஒரு சிற்றின்பத்தை கொடுத்து இருபதாயிரம் ரூபாயை கொடுத்து அந்த விலை இறந்த கல் அவர் வாங்கிட்டு போயிட்டார் சிற்றின்பத்தை கொடுத்து இந்த மாயை அதில் நம்மளை மயங்க வச்சு புகழுக்கு மயங்க வச்சு என்னுடைய அளவில்லாத ஆனந்தம் ஆத்மஸ்வரூபமான என்னுடைய இருப்பை இழக்க வைத்தது ஏமாத்திருச்சு புலன்கள் எல்லாம் என்னை ஏமாத்திருச்சு ஐம்புல கல்வர்கள் அகத்தில் புகுந்து நம்மளை ஏமாத்திருச்சு வியாபாரம் அது வேணுமா இது வேணுமானு இந்த உலகம் கேட்டுக்கிட்டே இருக்கு நாமளும் பிறந்ததுலேருந்து நோக்கி போய்கிட்டே இருக்கோம் எதை விட்டு போனோம் நம்மளுடைய இயல்பான அந்த குழந்தையா இருக்கும் பொழுது ஆனந்தமாக இருந்தோம் ஆத்மாவாக உடம்பு கூடையே அடையாளப்படுத்தாமல் ஆனந்தமாக இருந்தோம் அப்ப எப்ப நாம் இந்த வைரக்கல்ல இழந்தோம் இந்த உலகம் நமக்கு அது வேணுமா இது வேணுமான்னு கேட்டு கேட்டு அதை வாங்கிக்கிட்டு நம்மளுடைய இயல்பான ஆனந்தத்தை கோட்டை விட்டுட்டோம் உருவம் இல்லாததுனால அதுக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக் இல்லாததுனால அதுக்கு நாம் மதிப்பே கொடுக்கறதில்லை வெளியில் பார்க்கக்கூடிய இந்த புலன்களாலையும் மனதாலையும் அகங்காரத்தாலையும் பார்க்கக்கூடிய பொருள்களுக்கு மட்டும்தான் நாம் மதிப்பு கொடுக்குறோம் உருவம் இல்லாத எதுவுமே செய்யாமல் நம்மகிட்ட இருக்குது அதுக்கு நாம் மதிப்பு கொடுக்கல இருக்கிற பொருளுக்கு மதிப்பு கொடுக்கல இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதெல்லாம் நாம் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் எதுவுமே பண்ணாமல் ஆனந்தம் வந்தால் அதுக்கு நாம் மதிப்பு கொடுக்கறதே இல்லை இப்போ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அதுக்கு அதை நாம் ஏமாற்றாமல் இந்த மாயை சமுதாயம் அந்த குழந்தையை ஏமாத்துது நீ உடம்பு நீ அது நீ சாதி நீ மதம் நீ அவன் இவன் சொல்லி நீ ஒரு குறையுள்ளவன் உடம்புனாவே நீ ஒரு குறையுள்ளவன் ஆனால் தான் இருக்கணும் பெண்ணாக தான் இருக்கணும் குழந்தையாக வேறு இருக்கிற இன்னும் வளரணும் அப்புறம் நீ அறிவில்லாதவன் ஸ்கூலுக்கு போய் அறிவை அதிகப்படுத்திக்கணும் நீ சாதி மதம் அது இதுன்ட்டு கண்டினியூவஸாக அதை ஏமாற்றிக்கிட்டே இருக்கு அந்த குழந்தையை ஏமாத்திக்கிட்டே இருக்கு அந்த குழந்தை ஏமாந்துருச்சு பாவம் அறிவில்லாமல் நான் ஆத்மா அப்படிங்கிறத விட்டுட்டு தன்னுடைய அளவில்லாத அந்த சொத்து அதை விட்டுட்டு நான் அது அப்படிங்கிறது தான் அதனுடைய அளவில்லாத சொத்து எல்லாத்துக்கும் ஈக்குவலாக இருக்கக்கூடிய சொத்து அதை மறக்கடிக்குது இந்த சமுதாயம் அந்த குழந்தையை கொஞ்சம் கொஞ்சமாக நீ ஆண் நீ பெண் நீ அது அதுன்னு சொல்லி அந்த குழந்தை அதை நம்பிக்கிச்சு அந்த அடையாளத்தை நம்பிக்கிச்சுன்னா தன்னுடைய சொத்தை இழந்தது ஆத்மா நான் பூரணன் நான் நான் எதுவுமே பண்ண தேவையில்லை என்னுடைய சுரூபமே ஆனந்தம்ங்கிற அந்த இருப்பை அந்த குழந்தை கோட்ட விட்டுச்சு எதனால கோட்ட விட்டுச்சு நான் உடம்பு நான் மனசு நான் அது இதுன்ட்டு இந்த சமுதாயம் கொடுத்த அந்த சில்ற காசு இருபதாயிரம் ரூபாய் சில்ற காசுக்கு வைரத்தை கோட்ட விட்டாரு நான் உடம்பு நான் மனசு நான் அது இதுங்கிற அந்த அடையாளத்துக்கு என்னுடைய உண்மையான அடையாளத்தை நான் கோட்ட விட்டேன் அளவில்லாத ஆனந்தமான ஆனந்த சுரூபமான அழிக்கவே முடியாத எதுவுமே பண்ணாம ஆனந்தமா இருக்கக்கூடிய அந்த இருப்பை விட்டு குறையில்ல இந்த உடம்பாகவும் மனசாகவும் அகங்காரமாகவும் சாதியாகவும் மதமாகவும் அதுவாகவும் இதுவாகவும் அந்த குழந்தை கற்பனை பண்ணிச்சு இதுக்கப்புறம் அது என்ன பண்ணோம் அந்த குறையை தீக்கிறதுக்கு தெரு தெருவா பிச்சை எடுக்கும் ஒவ்வொரு நாளும் பிச்சை எடுக்கும் வாழ்க்கை ஃபுல்லாக அது பிச்சை எடுக்கும் ஆனா என்னைக்குமே அதனுடைய குறை ஓட்டப்பானை நிறையாது இதுதான் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது பர்சன்டேஜ் மக்களின் வாழ்க்கை நிலை அதுவே ஒரு ஞான தாய் கிடைச்சாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தையை நீ ஏற்கனவே பூரணன் இப்ப நீ பிறந்திருக்கிற இல்லையா இப்போ நீ எதுவாக இருக்கிறாய் எது கூடையும் நீ உடம்பாகவும் இல்லை மனசாகவும் இல்லை சாதி மதம் எதுவுமே இல்லை இப்போ நீ இருக்கிற அந்த இருப்பு நீ சுத்தோசி புத்தோசி நிரஞ்சனோசி நீ சுத்தன் புத்தன் நிரஞ்சன் உனக்கு எந்த அழுக்குமே கிடையாது எந்த குறையுமே கிடையாது நீ இப்படியே இதுதான் உன்னுடைய உண்மை சுரூபம் நீ எந்த அடையாளத்தையும் எடுத்துக்காத உன்னுடைய உண்மை அடையாளத்தை எதுக்காகவும் நீ விட்டு கொடுக்காத இத விட்டுக் கொடுக்காம நீ ஏதாவது பண்ண முடிஞ்சா பண்ணு இந்த வைரக்கல்ல விட்டுக் கொடுக்காம கழுத வேணா போயிட்டு அதை போக விட்டுரு இந்த வைரக்கல்ல எதுக்காகவும் வித்துறாத இது விலை உயர்ந்தது உங்ககிட்ட ஒரு இருப்பு இருக்குது ஆத்மா இத ஆத்மா நீ பிரம்மம் நீ பூரண பொருள் இந்த நான் இந்த அடையாளத்தை என்னைக்குமே மறந்துடாத இதை எதுக்காகவும் அடகு வைக்காத மாயையில் என்ன பொருள் கொடுத்தாலும் இந்த பிரபஞ்சத்தையே கொடுத்தாலும் நீ பிரம்மம் அப்படிங்கிறத இழந்து நீ வேற நான் நானுன்னு கற்பனை பண்ணிக்காத முழுதும் இதை மறந்து வேற எதுவா போய் மாட்டிக்காத அது எல்லாமே குறை உள்ளது இதை கம்பேர் பண்ணும்போது வேற எதுவுமே அதுக்கு ஈடாக நிற்க முடியாது அதனால் இதை இழந்துடாத நீ சுத்தன் புத்தன் நிரஞ்சன் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஆத்ம சொத்து பற்றி சரியான அறிவை இந்த ஞானத்தாய் கொடுத்ததுனால அவங்களுக்கு பிறந்த எல்லா குழந்தைகளும் முக்தர்களாக இருந்தாங்க நிம்மதியாக இருந்தாங்க இந்த உலகத்தில் பிச்சை எடுக்கலை பூரணமாக இருந்தாங்க குறையில்லாமல் இருந்தாங்க ஆனந்தமாக இருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்தை பற்றி சரியான அறிவை அவர்களுக்கு அங்கே ஞானத்தாய் கொடுத்தாங்க இந்த கல்லொடைக்கிறவருக்கு சரியா யாராவது சொல்லி கொடுத்திருந்தா அவர் சந்தோஷமா வாழ்ந்திருப்பார் சுகமாக வாழ்ந்திருப்பார் இனி திரும்ப அவர் வெயிலில் போய் வேர்வை சிந்தி கல்லொடைக்கணுங்கிற அவசியம் இருந்திருக்காது அந்த மாதிரி குரு மூலமாக குரு என்ன சொல்கிறாரு நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை காட்டி கொடுக்குறாரு நீ டெய்லி அனுபவிக்கிறல்ல இதுதான் ஆத்மா தினமும் நீ வந்து தூங்கும்போது ஆழ்நிலை தூக்கத்தில் உடம்பில்லாமல் மனம் இல்லாமல் ஆங்காரம் இல்லாமல் நிறைவாக பூரணமாக இருக்கிறையே அதுதான் முழிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதும் பேக்ரவுண்டில் எப்பவும் அது இருந்துக்கிட்டே தான் இருக்குது அந்த ஆத்மாவுக்கு மேலே தான் வேக்கிங் ஸ்டேட்டில் இந்த அகங்காரம் உடல் மனம் எல்லாமே வேலை செய்யுது ட்ரீம் ஸ்டேட்டில் வேலை செய்யுது டீப் ஸ்லீப்பில் தூங்கி போகுது இந்த ஆத்மா எப்பவுமே தான் இருக்குது இதுதான் பூரணம் அளவில்லாதது அழிவில்லாதது இது நீ இதுதான் என்னுடைய உண்மை சுரூபம் அதை தெரிஞ்சுக்கோ இருக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கோ இருக்கிறத கரெக்டா தெளிவா தெரிஞ்சுக்கோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கோ அதுதான் நீன்னு தெரிஞ்சுக்கோ இதை சொன்ன உடனேமே இது எனக்கு தெளிவான உடனேயும் நான் ஆனந்தம் அடைகிறேன் இந்த வைரத்தையாவது தான் காசு பண்ணணும் ஆனா இது தெரிஞ்சா இதே ஆனந்தம் ஏன்னா என்னுடைய சுரூபமே ஆனந்தம் நான் தான் இந்த பிரபஞ்சமாக இருக்கிறேன்னு சொன்னால் முடிஞ்சது குறை தீர்ந்துருச்சு அந்த டைமே குறை தீந்துருச்சு குறையுள்ள நானாக நான் என்னை கற்பனை பண்ணிட்டுருக்குது நான் உடம்பு மனசு அது இதுன்ட்டு குரு என்ன சொல்கிறாரு நீ குறையில்லாத ஆத்மா ஏற்கனவே நீ அப்படி தான் இருக்கிற அது எனக்கு தெளிவான உன்னையும் சிரவணம் மலனத்தினால தெளிவான அந்த கணமே நான் பூரணன் ஏற்கனவே நீ பூரணன் அது செஞ்சாட்டாக முடிஞ்சது குறை தீர்ந்துருச்சு எப்படி தீர்ந்துனா பெர்மனண்ட்டாக தீந்துது அப்புறம் ஆனந்தந்தானே இப்போ இதுதான் வெட்ட வெளியில் ஒரு பரம ரகசியம் ஆத்மா எங்கேயும் மறைக்கப்படலை எல்லா இடத்துலையும் நீக்க மரம் எப்பவுமே நிறைஞ்சிருக்குது எல்லா நேரத்திலையும் எல்லா இடத்துலையும் அதை தவிர இங்கே ஒரு பொருளுமே கிடையாது ஆனால் அதை பற்றி சரியான அறிவு இல்லாததுனால நாம் துக்கப்பட்டு துயரப்பட்டுருக்குறோம் பேரானந்தத்தில் இல்லாமல் சின்ன சின்ன ஆனந்தத்துக்கு வேர்வை சிந்தி உழைச்சிக்கிட்டு இருக்கோம் கஷ்டப்பட்டுருக்கோம் இதை தெரிந்த ஞானிகள் இந்த நிலையை எதற்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இருக்கிறதுலேயே விலை மதிப்பில்லாத உயர்ந்த ஆனந்தம் இருப்பு இதுதான் அதனால் இதை எதற்காகவும் அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க இதை இழக்க மாட்டாங்க இழக்கவும் முடியாது